இல்ல அது ஒரு முக்கிய காரணமா இருக்குமானு தெரியாது, பட் அதுல கரெக்டா நின்னாங்க அவங்க, பிரதீபுக்காக சப்போர்ட் பண்ணி நின்னாங்க. ஏன்னா அவரை பத்தி எதுவுமே கேட்கவே இல்லையா, கமல் சாரே கேட்கல, எதுவும் கமல் சார் கேட்டிருக்கலாம், கமல் சாரே கேட்கல. அங்க நின்னதுனால அவங்களுக்கு மாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஐயோ ரொம்ப ஹாப்பி. அந்த பொண்ணு ஆக்சுவலாக நேர்மையா இருக்கா, யாரை பத்தியுமே பேக்ல எதுவும் பேசல, எதுவா இருந்தாலும் அவன் நேர்ல பேசுறா. ஸோ அவ தான் டைட்டில் வினா வந்தா ஹாப்பியா இருக்கும். மாயா வின் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் அவங்க உள்ளே வந்தபோது அவங்கள ரொம்ப இது பண்ணாங்க எல்லா குரூப் சேர்ந்து, பட் அங்கே அதுலேருந்து ஓவர் கம் பண்ணும் வந்தாங்க. ஸோ அந்த விஷயம் அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அது அர்ச்சனா தான், வேறு எனக்கு யாரையும் பிடிக்காது. அர்ச்சனாவும் அதுக்கு வந்து கரெக்டான ஆள் கிடையாது தான், ஏன்னா அவங்க நடுவில் வந்தாங்க, ஒரு ரெண்டு வாரம் வேற மாதிரி இருந்தாங்க, அதுக்கப்புறம் வேற மாதிரி இருந்தாங்க. பட் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கண்டஸ்டன்ட் சொல்ல மாட்டேன், ஓகேவான கண்டஸ்டன்ட் அர்ச்சனா மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. பின்னாடி பேசாம இருந்தாரு, நல்லா விளையாடுறாங்க, அவன் பார்க்கவும் நல்லா இருக்கிறாங்க, அது இல்லாம அவங்க கேரக்டர் எல்லாம் நல்லா இருக்கு, எது கரெக்டா நேர் ஃப்ராங்கா பேசுறாங்க, அதனால அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். ஆ ஓகே, ஹாப்பி தான். வந்து அர்ச்சனா வந்து வர சொல்ல வந்து மாயா கேங் வந்து அவங்கள வந்து ரொம்ப புலி பண்ணாங்க, அவங்கள வந்து ரொம்ப ப்ரொவோக் பண்ணாங்க. அப்போ கூட வந்து அர்ச்சனா வந்து 2-3 days வந்து கொஞ்சம் அமைதியாக ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க, ஆனால் வந்து சூப்பர் கம்பேக் கொடுத்தாங்க. அந்த என்டையர் டீமே வந்து அதிரி வச்சாங்க அர்ச்சனா, ஒரே ஆள் மட்டும்தான். ஸோ வந்து அவங்க டைட்டில் வின்னர் கண்டிப்பாக ஆனும். ஆனால் வந்து அர்ச்சனா வந்து டைட்டில் வின்னராக ஆனால் வந்து ஆனால் மாயா வந்து அவங்களுக்கு அவ்வளோ சூட்டபிள் இல்லை டைட்டில் வின்னர் ஆக, ஏன்னா வந்து மாயா வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க, தவிர எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியல. முன்னாடி கூட வந்து கேங்காக சுற்றிட்டு இருந்தாங்க, ஆனால் அர்ச்சனா வந்து நல்லா போல்டாக ஆடுறாங்க, எல்லாத்துக்கும் எப்போ வந்து பேசணும்னு அவங்களுக்கு தெரியும், எப்போ என்டர்டெயின் பண்ணணும்னு தெரியும். ஸோ அதனால் அர்ச்சனா தான் அவங்க ரியலி ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு அவங்களோட கேரக்டர் சரி அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரியலி ஹாப்பி தான். த டைம் ரியலி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தட் இந்த டைம் வந்ததால் ரொம்ப ஹாப்பி. ஆப்போசிட் கேங்கு ரியலாகவே அவங்க ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க, இவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க, பட் இவங்க வந்து ரியலாக விளையாண்டாங்க. எனக்கு அவங்களோட கேரக்டர் எல்லாமே அவங்க விளையாண்டது விதம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க எல்லாத்துக்கும் ரியலாகவே இருந்து ரியலாகவே விளையாண்டாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு இதாக இருந்தாங்க, யாரையும் ஏமாற்றக்கூடாது அந்த ஒரு தாட் அவங்களுக்கு இல்லை, நம்ம இவங்களெல்லாம் ஏமாற்றி தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இது இல்லை அவங்களுக்கு. அவங்க நல்லா விளையாண்டாங்க, நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அவங்க அவங்களுக்கு அந்த வின் கிடச்சிச்சு, அவ்வளோ. அவங்க டைட்டில் வின்னரான்னு கேட்டால் ஷீ இஸ் டிசர்விங் தான், பட் இருந்தாலும் அவங்க பாதியில் தானே வந்தாங்க, அவங்க 25 days கழிச்சு தான் வந்தாங்க ஓகேங்களா. அப்புறம் இன்னும் இவரெலாம் இருக்கார்ல, இந்த ஒரு பேர் விஷ்ணு, அவங்கெல்லாமும் டிசர்விங் தான். ஸோ அர்ச்சனா மட்டும் தான் டிசர்விங்கன்னு கேட்டால் அது ஃபேராக தெரியல. நான் சொல்கிறேனே அவங்க நிறைய எதிர்ப்புகள் இருந்தது தான், நான் என்ன கேட்குறேன், நான் என்ன சொல்கிறேன்னா இருந்த கண்டஸ்டன்ட்லேயே ஓகேவான கண்டஸ்டன்ட் அர்ச்சனா மட்டும்தான், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விசித்திரா இருந்தாங்க, ஆனால் அவங்களுமே மாயா பூர்ணிமாவோட சேர்ந்து கொஞ்சம் அப்படியே வெளியே வந்துட்டாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களும் ஒரு நல்ல ஒரு சீசன் இருந்திருப்பாங்க. மாயா வந்து மாயா வந்து எப்பவுமே வந்து குரூப்பாக கேங்காக சுற்றுவாங்க. ஸோ அவங்களே வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க, கேங்காக வந்து சுற்றி சுற்றி வந்து எப்பவுமே வந்து தனியாக வரமாட்டாங்க மாயா. ஸோ சம்டைம்ஸ் அவங்க யூஸ் கூட பண்ணுவாங்க, ஆனால் அர்ச்சனா அப்படி இல்லை. அர்ச்சனா வந்து எந்த இதாக கூட வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ண தெரியும் அர்ச்சனாக்கு, அவங்களை எப்படி வந்து கம்பேக் கொடுக்க சொல்ல வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, எப்படி ஒரே ஆளாக வந்து கம்பேக் கொடுத்தாங்க. ஸோ அதனால அர்ச்சனா கிட்ட இருந்து லேர்ன் பண்ணதுன்னா அவங்க எதுவாக இருந்தாலும் தோன்றதை பட்டு பட்டுன்னு பேசிடுறாங்க, அது நேர்மையாக இருக்கிறது நல்லா பிடிச்சிருந்து. ஆக்சுவலி என்ன பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவங்க பார்க்கும்போது, எனக்கு ஆக்சுவலாக அவரு தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவர் உண்மையாக இருந்தார். பிரதீப் தானே சொல்கிறீங்க, பிரதீப் ஆண்டனி, அவர் உண்மையாக இருந்தார். அவர் எனக்கு அவர் வெளியே போனதில் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஆக்சுவலாக எனக்கு ஆக்சுவலாக இவங்களோட இவங்களை பிடிக்காமல் போனதுக்கு காரணமே அதுதான், மெயின் ரீசன். ஆமாம் கண்டிப்பாக, ஏன்னா அவங்க வரும்போது அவங்க அதை பற்றி பேசினாங்க, அவங்க உள்ளே வந்தோன்னே அதை பற்றி பேசினாங்க, அது பிடிக்காம தான் எல்லாருமே அவங்கள பேக் ஸ்டாப் பண்ணது. நான் விஷ்ணு தான் வின் பண்ணுவார்னு நினச்சேன், வின் பண்ணக்கூடாதுன்னா அந்த
கரெக்டாக அவர் சொல்லிட்டு போகிறாரு. தெரியல அவங்களோட ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கல, எனக்கு பர்சனலாக அது பிடிக்காமல் இருந்துச்சு, அவங்க ரெண்டு பேரோட அது பிடிக்காமல் இருந்துச்சு. மற்றபடி வேறு ஏதோ பர்சனல் ரீசன்ஸ் கிடையாது, அவங்களோட இதுவும் பிடிக்கல, வேறு ஒன்றும் இல்லை. அவங்க வின் பண்ண வேண்டான்றது தான் எனக்கு தோணுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. மறக்காமல் நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.